தொடர்வது விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தின் கால்நடை மருந்தகம் மற்றும் அம்மா மினி கிளினிக்கை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். அன்னதானபுரத்தில் மினி கிளினிக்கை திறந்து வைத்த அவர் அங்கு உடல் பரிசோதனை செய்து கொண்டார். இதேபோல நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கால்நடை மருந்தகத்தையும் அவர் திறந்து வைத்தார். உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோருக்கு அம்மா மினி கிளினிக்குகள் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று அமைச்சர் காமராஜ் கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் 43 மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்று மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். காரிமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட உச்சம்பட்டியில் அம்மா கிளினிக்கை அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 34,696 பேருக்கு 50,98,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் 9 மாதங்களுக்கு பிறகு டானிஷ் கோட்டையை பார்வையிட பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். 1620 டென்மார்க்கைச் சேர்ந்த கடற்படை தளபதியால் கட்டப்பட்ட டானிஷ் கோட்டை தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் மூடப்பட்ட டானிஷ் கோட்டை நேற்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கேனர் பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி வழங்கப்பட்டது. கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடது ஜனநாயக முன்னணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு ஆகிய மாநகராட்சிகளை இடது ஜனநாயக முன்னணி கைப்பற்றியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பிஜேபி 2வது இடத்தை பிடித்துள்ளது. நகராட்சிகளை பொறுத்தவரை 35 இடங்களை இடதுசாரி முன்னணியும், 45 இடங்களை காங்கிரஸ் கூட்டணியும், 2 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியும் கைப்பற்றியுள்ளன. கிராம பஞ்சாயத்துகளில் 514 இடங்களில் இடதுசாரி முன்னணி வெற்றி பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கான 7வது கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. ஜம்மு பிராந்தியத்தில் இதுவரை இல்லாத வகையில் 71.93% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையர் கே கே சர்மா தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிராந்தியத்தில் 39.52% வாக்குகள் பதிவாகின. கடைசி மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற்று பதிவான வாக்குகள் 22ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. பிருத்வி 2 ஏவுகணைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக பரிசோதித்தது. நிலத்தில் இருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் வகையிலான ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒடிஷா கடலோர பகுதியில் உள்ள பாலசூர் பகுதியில் 2 ஏவுகணைகள் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 2,41,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சார்ஜா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 2,41,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம், 5,13,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம், 19,15,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன்கள், சிகரெட்டுகள் என 2,65,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய சுங்க ஆணையர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.